ஹலோ காய்ஸ், வெல்கம் டு திஸ் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரேசி கிராஃபிட்டி டோ கிராஃபிட்டி ஜஸ்ட் ஃபார் ஃபன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேட் ஸ்டிக்கர் பார்ட் 2 பார்க்க போகிறோம், அதாவது இன்ஸ்டன்ட் ஸ்டிக்கர். இதில் வந்து செகண்ட் மெத்தட் எப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் எனர்ஜி இக்குவேஷன் கேட்டிருந்தேன்னா, விச் கண்ட்ரி ஹேஸ் தி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ் அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்சர் ஃபின்லாண்ட். இன்றைக்கான க்வெஸ்சன் என்னன்னா, இன்றைக்கு க்வெஸ்சன் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஸ்டேட்டோ இல்லை கண்ட்ரியோ நீங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, இல்லை போயிருப்பீங்க. உங்கள் ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கிற இடம், கண்ட்ரி ஒரு ஏதோ ஒரு ஊர், எது ஆனாலும் இருக்கலாம். அதை வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இப்போது நான் வந்து கூகுளில் வந்து இமேஜ் சர்ச் பண்ணி வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்ட் 1 பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோவில் வந்துட்டு இந்த மாதிரி செலோடேப் பொட்டி பண்ணுற மெத்தட் தான் பார்த்துருப்போம். அதில் வந்துட்டு நம்ம வெறும் ஸ்மைலி மட்டும்தான் பார்த்தோம். இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக பண்ணணும் அப்படின்றதுக்காக கூகுளில் வந்துட்டு நிறையா இமேஜஸ் சர்ச் பண்ணி வரைஞ்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரி ஒரு செட்டாக வேணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அதை வந்துட்டு அழகாக வரைஞ்சி கலர் பென்சிலில் தான் நான் வந்து இன்றைக்கி கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் எதில் வேணால் கலர் கொடுத்துக்கலாம். இப்போது செகண்ட் மெத்தட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு ஓஹெச்பி ஷீட்டு. நீங்கள் ஓஹெச்பி ஷீட்டில் பண்ணும்போது அந்த ஸ்டிக்கருக்கு மேலே கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு கையில் தடவி எடுத்துக்கோங்க. தடவிட்டு அந்த ஓஹெச்பி ஷீட்டில் ஒட்டிடுங்க. நீங்கள் கம் போடும்போது ஃப்ரண்ட்டு அந்த பிக்சரோட ஃப்ரண்ட்டில் வந்து கம் போட்டு ஒட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் அது கட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இது வந்துட்டு செகண்ட் மெத்தட். இதே மாதிரி பாதி வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டினா, பாதி வந்து அந்த மாதிரி ஒட்டினா, ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் ஷேடு எஃபெக்ட் தான் கொடுக்குது. உங்கள்கிட்ட ஓஹெச்பி ஷீட் இல்லை அப்படின்னா செலோடேப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா கொஞ்சம் திக்கான பிளாஸ்டிக் கவர் இருக்கும் இல்லையா, ட்ரெஸ்ஸு வாங்கும்போது தருவாங்களே அந்த பேக்கிங் கவர், அந்த கவரில் ட்ரை பண்ணிங்கன்னா கூட சூப்பராக வரும். இப்போ வந்துட்டு நான் இதை கட் பண்ணிட்டேன். இன்னொரு டிப் என்னன்னா, நீங்கள் இமேஜ் வந்துட்டு வரைஞ்சி கட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துட்டு ஒரு ஒயிட் ஸ்பேஸ் வந்து விட்டுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த இமேஜ் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது அந்த எல்லோ கலரில் இருக்கிற அந்த க்ளவுட் வந்துட்டு செலோடேப்பில் பண்ணது. இப்போது நான் கட் பண்ணிட்டுருக்கிறது வந்துட்டு ஓஹெச்பி ஷீட்டில் பண்ணது. நம்ம பார்ட் 1, அதாவது ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்த அந்த வீடியோவில் வந்துட்டு, அந்த வீடியோவில் வந்து ஸ்டிக் பண்ணுறது வந்துட்டு கம் யூஸ் பண்ணி க்ளூ யூஸ் பண்ணி தான் ஸ்டிக் பண்ண சொல்லி தந்திருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம வேறு ஒரு மெத்தட் பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு லேபிளோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது பிக்சர் வந்துட்டு நம்ம ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கெல்லாம் ஸ்கூலில் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்துட்டு வாங்கி செய்வோம் இல்லையா, அந்த 5 ருபி ஸ்டிக்கர் அதை எடுத்துக்கோங்க, இல்லைனா லேபிள் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு 2 தேவைப்படும். உங்களுக்கு வீடியோ வீடியோவில் பாருங்கள், அந்த மேலே இருக்கிற அந்த இடத்துல வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு மேலே இருக்கிற அந்த ஃபேஸ் வந்துட்டு கம்மில் ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது புரியும் நான் சொல்கிறத விட, அவ்வளோதான். இது நல்லா ஒட்டிக்கும். ஸோ நல்லா எட்ஜஸ்லலாம் வந்துட்டு நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு நீங்கள் 2 டைப்பாக வந்துட்டு ஒட்டிக்கலாம். நான் மீதி இருந்த அந்த சின்ன ஸ்டிக்கர்ஸில் வந்துட்டு பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அந்த மேலே இருக்கிற ஒரு சைடில் இருக்கிற அந்த லேயர் வந்துட்டு எடுத்துக்கோங்க, அந்த வேஸ்ட் லேயர் எடுத்துகிட்டு அந்த பிக்சரில் ஒட்டிட்டு அந்த இமேஜில் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைடில் இருக்கிற அந்த வேஸ்ட் பேப்பரையும் வந்துட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நீங்கள் எந்த சர்ஃபேஸில் வேணாலும் ஒட்டிக்கலாம். இது வந்துட்டு ஒரு டபுள் சைட் செலோடேப் மாதிரி.
இது வந்துட்டு பேப்பரில் வந்துட்டு ஒட்டி காமிக்கிறேன் நான். நீங்கள் எந்த சர்ஃபேஸில் வேணாலும் ஒட்டிக்கலாம், நல்லா ஒட்டிக்கும். அப்படி சப்போஸ் இந்த மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக தெரியல அப்படின்னா, நீங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி அந்த மெத்தடு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ இன்னொரு டைப் ஒட்டுறதுக்கு, இது வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த மேல் இருக்கிற லேயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிக்சர் ஒரு இமேஜ் வந்துட்டு ஃபஸ்ட் ஒட்டிக்கோங்க. இந்த மெத்தட் பண்ணும்போது நல்லா வந்துட்டு க்ளூ கம் வந்துட்டு அதில் பிடிச்சிக்கும். ஏன்னா இதில் நம்ம எல்லா இடத்துலையுமே அந்த கம் வந்துட்டு ஒட்டுறோம். ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்துட்டு ஒரு இடத்துல மட்டும்தான் கம் ஒட்டியிருப்போம். இப்போ பின்னாடியும் வந்துட்டு அந்த வேஸ்ட் ஷீட் எடுத்துருங்க. அவ்வளோதான், இதை நான் ஒட்டி காமிக்கல, அவ்வளோதான். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. இந்த வீடியோ நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், இன்றைக்கி நான் கிளம்புறேன். திஸ் இஸ் சம்ருதி ஷைனிங் ஆஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.